ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏ நான் சொன்ன நிறைய விஷயம் இருக்குது கபடி பற்றி பேசுறேன். எஸ், பிகே 11 ஆக்ஷன்லாம் ஒரு தெரிய முடிஞ்சு, எல்லோரும் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க, எல்லா டீமுக்கு போயிட்டாங்க. அடுத்தது என்ன, ஸ்டார்டிங் 7 கேப்டனு, எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாம் 1 by 1 பேசிகிட்டே இருக்கணும் இல்லையா? ரைட். அண்ட் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், சச்சின் தன்வர் என்ன பேசினாரு பார்க்காதவங்க போயிட்டாக்குன்னு அதை பார்த்துருங்க. அதே மாதிரி என்ன, நியூயார்க்கு போனப்போ ஒரு பெரிய பில்டிங்கில் போயிருந்தோம் நாங்கள், அண்ட் வேர்ல்டு ட்ரேட் சென்டர், அதில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கவரேஜ் ஒரு 1.5 நிமிஷம் போட்டிருக்கேன், அது போய் பார்த்துட்டு பிடிக்குதோ இல்லையோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டிருக்கேன். இதே சேனலில் இருக்குது. எனவே இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு, உங்க கதை அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறீங்களா? ரைட். அண்ட் கேப்டன் யார் தமிழ் தலைவாசுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா ஸ்பெகுலேஷன் நிறைய இருக்குது. நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, சச்சின் தன்வர் தான் சார் கேப்டன் மீட்டில் அவர் தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ என்னோட ஒப்பீனியன் சொல்லணும் இல்லையா, என்னோட சாய்ஸ், நாட் நெசசரி நீங்கள் அதை ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒத்துப்போனால் வெல் அண்ட் குட் இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட், சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே. ரைட். பிகேல் 10 பார்த்தீங்கன்னா தோத்ததுக்கு முக்கியமான காரணம் இருக்கிற ஏழு பேர் விளாட்ற கேமில் 3-2 வைஸ் கேப்டன், 1 கேப்டன். எங்கே இந்த எப்படி 7 பேரில்? ஸோ யூ நோ தட் அங்கே தான் பெரிய பிரச்சனையே ஆச்சு. ஸ்பெஷலி வந்து சாகருக்கு உடம்பு சரியில்லாட்டு சாகல் குழியா வைஸ் கேப்டன் வந்து கேப்டனாக லீட் பண்ணிட்டு இருக்கார். 10 நிமிஷம் கழிச்சு சாகர் உள்ளே வராரு, பிளேயராக வராரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, சேர் 11 அண்ணா, பிரமாதமாக ஒர்க் அவுட் பண்ணுவார். இப்போ இதுலேயே தெரியுது, ஐ கேன் ரீட் இஸ் மைண்ட், என்ன யோசிப்பாரு, நல்லா திங்க் பண்ண முடியுது. அதே தான் ஆக்சுவலி நடந்தது. கரெக்டாக 15 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், நீ எடுத்து பாருங்கள், சச்சின் தன்வரை கண்டிப்பாக எடுப்பாங்கன்ட்டு. அட் எனி காஸ்ட் சச்சின் தன்வருக்கு அவங்க போவாங்கன்னு நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க, நிறைய பேர் ஒத்துக்கல. பட் இவென்ச்சுவலி அதான் நடந்தது. அவனும் ஜோசியம் சொல்லலை, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன். ஸோ அதனால் சேரில் அதன் வந்து ஃபென்டாஸ்டிக்கான இப்போ டெசிஷன் தான் எடுப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் அவ்வளோதான், அதுக்கு தான் வருவாங்க. மெயின் கோச் உதயகுமார் வேற, இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அவர் தான் பவன் சரவத்தை எடுத்ததும் அவர் தான், நரேந்தர் எடுத்ததும் அவர் தான். அண்ட் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு தீர்மானத்தை வராங்க. டீம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓவர்சீஸ் பிக் ஆகட்டும், ஆல்ரெடி ரீட்டர்ன் பண்ணதாகட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எவ்ரி திங் லுக்ஸ் குட். ரைட். இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன், நீங்கள் என்னோடய சாய்ஸ் கேட்பீங்க, நீங்கள் எல்லாம் சச்சின் தன்வர் சொல்லுவீங்க, அது இருக்கட்டும். டோன்ட் புட் ப்ரெஷர் ஆன் நியூ ஃபேஸ், இதுதான் என்னோட தியரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு சச்சின் தன்வர். என்ன தான் நிறைய கபடி பாட்னா பேரஸுக்கு விளையாடி இருந்தாலும், டொமஸ்டிக்கில் விளையாடி இருந்தாலும், புதுசாக ஒரு டீமுக்கு வரும்போது கொஞ்சம் நாள் அவன் செட்டை வருது. வரும்போதே கேப்டனாக வந்தால் ஒன்றும் பெரிய தலையாக இருக்கணும். பவன் ஷராவத், அந்த மாதிரி பிரதீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ் இவங்கெல்லாம் யூனோ வெல் நோன், அர்ஜுன் தேஷ்வலனால். ஸோ இவர் சச்சின் தன்வர் வந்து அது மட்டும் இல்லாமல் 2 crore 15 lakh ஒரு ஹை ப்ரெஷர் டேக் வர. நீங்கள் கிரிக்கெட்டில் கூட இஷான் கிஷனுக்கு 5 crore நாங்கள் 3 வருஷம் முன்னாடியே சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அது நடக்கும். சில பேரால் தான் ப்ரெஷர் எடுக்க முடியும், சில பேரால் கெனாட் அப்சர்வ் ப்ரெஷர். ஸோ அது மாதிரி சச்சின் தன்வர் மேலே ப்ரெஷர் போட வேணாம் தான் என்னோட ஒப்பீனியன். அவர் பர்ஃபார்ம் பண்ணட்டும், எஸ் டு ஸ்கோர். ஏன்னா கடந்த 3 seasons 175-180 தான் இல்லை. இங்கே நம்ம கப்பு ஜெயிக்கணும்னா அவர் மினிமம் 250 கிட்டே வரணும் அவர். ஸோ அதனால் லீவ் இம் அலோன், ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது. 2.2 crore 15 lakh. மை சாய்ஸ் சாகர் ராத்தி, ஃபுல் ஸ்டாப். ஆமாம், இந்த சாகர் ராத்தி தான் நம்மளை செமிஃபைனலில் கொண்டு போனார் PKL 9. பவன் சரவத் இன்ஜுரி ஆகிட்டார், ஏகப்பட்ட குழப்பங்கள். இவரே 17 மேட்ச் வரைக்கும் தான் விளையாட முடிஞ்சுது. 17 மேட்ச் வரைக்குமே குவாலிஃபை ஆகிற நிலைமைக்கு வந்துட்டு தான் இன்ஜுரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அஜிங்கே பவர் ஒரே ஒரு வைஸ் கேப்டன், ஹீ டுக் ஓவர், பிரமாதமாக நடந்து எடுத்துகிட்டு போனார். ஸோ PKL 10 தான் ஏகப்பட்ட குளறுபடி. பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு செமி வரைக்கும் வரை போனோம் நம்ம. அந்த மேட்ச் மட்டும் சாகர்லாம் இன்ஜுரி ஆகலைன்னா ஃபைனலுக்கே போயிருக்கலாம். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா சாகர் ராத்திக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, டீமை நல்லா தெரியும், இருக்கிற பிளேயர் எல்லோரையும் தெரியும், நம்ம விளையாடுறவங்க அத்தனை பேரையும், கேம் அவேர்னஸ் இருக்குது, பிளேயரோட பொட்டன்ஷியல் என்ன, யாரை எப்போ அனுப்பணும், எந்த ஸ்டேஜில் ரைடர் அனுப்பணும், எப்போ டிஃபென்ஸ் என்ன பண்ணணும், இது எல்லாமே சேரலாதன் என்ன தான் போட்டு கொடுத்தாலும் ஒரு லிஸ்ட்டு உள்ளே ஒவ்வொரு வாட்டி அவரை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க மாதிரி, டென்னிஸ் விளையாடுற மாதிரி. ஸோ அவரோட இமீடியட் ரியாக்ஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். மேட்டர் ஆஃப் மில்லிமீட்டர், அந்த கோடை தாண்டி அஜி சொல்லுவார் அந்த பக்கம் போனால் அந்த மாதிரி, அந்த லைன் 1 mm வெற்றி தோல்விக்கு போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸு ஐபிஎல்ல. ரோஹித் சர்மா 5 cups ஜெயிச்சு வர, நீ வேணாம், நீ பிளேயரை விளையாட, உன்னோட பிரமாதமாக ஒரு கோச்சை கேப்டனை கூட்டினு வரேன்ட்டுன்னு ஹார்திக் பாண்டியா கூட்டினு வந்து, ஏற்கனவே அங்கே இருந்த கேப்டன் மெட்டீரியல் 2 பேர் இருந்தாங்க, பும்ரா, சூரியகுமார் யாதவ்லாம் கிடையாதுன்னு இவரை போட்டாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது உலகமே பார்த்துச்சு. ஸோ அந்த மாதிரி திரும்ப நடக்க யாரும் விட மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். டீம் உள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் கேப்டனாக போடலாம். இதே ரோஹித் சர்மாக்கு போல சூரியகுமார் இருந்தால் கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை, க்ரௌட் அவ்வளோ பூ பண்ணியிருக்காது. நீ வெளியில் வேணான்னு போனவர் திருப்பி கொண்டு வந்தது தான் பிரச்சனை, அது வேறு எத்தனை டாபிக். இந்த டாபிக் ரெண்டு உங்கள் ரிலவன்ஸ் கொடுக்குறேன் நான், எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் பிளேயர்ஸ் கிட்டன்ட்டுன்னு.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சாகர் ராத்திரி நல்லா அணிச்சு கொண்டு போவார், எல்லா கிரவுண்டை பற்றி தெரியும். சென்னையில் வேறு அனிமா நாலு மேட்ச் இருக்கும். ஸோ அதனால் என்னோடய தியரி சாகர் ராத்தி கேப்டன், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். நீங்கள் காரணத்தோட சொல்லுங்கள், சும்மா வரும் என்ன மோஹித் கேப்டன், சச்சின் கேப்டன், அபிஷேக் அப்படிலாம் போடக்கூடாது. என்ன போட்டாலும் கிவ் மீ எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா உங்களுக்கும் நிறைய நாலேஜ் இருக்குது, என்னோட ஜாஸ்தி பக்கத்தில் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் இருக்கீங்க, யூ நோ வெரி வெல். கிவ் மீ யுவர் ஒப்பீனியன். அப்புறம் பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.